ததோ யக்ஞே சமாப்தே து ருதூணாம் ஷட் சமத்யயுஹ ததஸ்ச த்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே ஸ்வஸ்யே சம்ஸ்தேஷு பஞ்சஷு கிரஹேஷு கர்க்கடே லக்னே வாக்பதௌ இந்துநாசக ப்ரோத்யமானே ஜகன்நாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜநேத்ராமம் திவ்ய லக்ஷண சம்யுதம். ராமாவதாரத்தை சொல்றார் வால்மீகி. ததோ யக்ஞே சமாப்தே து ருதூணாம் ஷட் சமத்யயுஹ. அந்த யஜ்யம் பூர்த்தியாகி அவர்கள் பாயசத்தை சாப்பிட்ட பிறகு ஆறு ருத்துக்கள் அப்படின்னா 12 மாதங்கள். சாஸ்திரங்கள்லாம் சொல்றது ஒரு குழந்தை 2 மாதங்கள் புருஷன்கிட்ட இருக்கான், 10 மாதங்கள் பெண்கள்கிட்ட இருக்கான்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இது பாயசத்திலிருந்து வந்ததுனாலே அந்த 12 மாதங்களும் சேர்ந்து தாயாருடைய கர்ப்பத்திலேயே இருந்தார். ததோ யக்ஞே சமாப்தே து ருதூணாம் ஷட் சமத்யயுஹ ததஸ்ச த்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ. சித்ர மாசம் சுக்லபக்ஷம் நவமி திதி நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே. புனர்வசு நட்சத்திரத்துல பிறந்தார். ஏன் புனர்வசு நட்சத்திரத்துல பிறந்தார் அப்படின்னு பலர் பேர் பலர் சுவாரஸ்யங்கள் சொல்லியிருக்கான். நட்சத்திரங்கள் எண்ணின்று வரும்பொழுது அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்வசு அப்படிங்கிறது 7வது நட்சத்திரமா இருக்கிறதுனால மத்ஸ்யகூர்ம வராக நிருசிம்மங்கிற அவதாரத்திலே தான் 7வது அவதாரம்ங்கிறத காண்பிக்கிறதுக்காக புனர்வசு நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினார் அப்படின்னார். நீங்க பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கு சித்த யோகம், இன்றைக்கு அமிர்த யோகம், இன்றைக்கு மரண யோகம்னு போட்டிருப்பான். புனர்வசு நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு மரண யோகமே வரவே வராது. தான் மரணம் இல்லாதவன்றத காண்பிக்கிறதுக்காக புனர்வசு நட்சத்திரத்துல பகவான் அவதாரம் பண்ணினான். பாகவதத்துல கிருஷ்ணாவதார கட்டத்துல இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படலை. என்ன மாதம், என்ன தேதி, என்ன நட்சத்திரம், ஜாதகங்கள்லாம் சொல்லப்படலை. அது நமக்கு வேணும்னா புராணந்திரங்களுக்கு தான் போக வேண்டியிருக்கு. ஆனா இங்க ரொம்ப விஸ்தாரமா சொல்ற நட்சத்திரே அதிதி தெய்வத்யே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு. 5 கிரகங்கள் உச்சத்துல இருந்துதான். கர்க்கடே லக்னே, லக்னமோ கடக லக்னம், வாக்பதோ இந்து நாசக புரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜயநேத்ராமம் திவ்ய லக்ஷண சம்யுதம். இப்பேற்பட்ட ஒரு காலத்துல கௌசல்யா அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள். துளசிதாசருடைய ராமாயணப்படி முதல்ல பகவான் சங்கு சக்கர கதாதரனா சதுர்புஜனா நீலமேக ஷியாமலனா தர்சனம் கொடுக்கிறான். தேவிக்கு ஸ்துதி பண்ற மாதிரி ரூபம் எத்யத் பிராகுர் அவ்யக்தம் அப்படின்னு பாகவதத்துல பகவானை பார்த்து தேவிக்கு ஸ்துதி பண்ற மாதிரி துளசிதாசர் ராமாயணத்துல கௌசல்ய ஸ்துதி பண்றா. ஒவ்வொன்று உன்னுடைய ஒவ்வொரு ரோம கூப்பத்திலையும் ஒவ்வொரு அண்டங்களை வச்சிருக்கக்கூடிய பிரபுனி எவ்வளவோ பிரம்மாண்டங்களை தாங்கின் இருக்கு. அப்பேற்பட்ட ஒன்ன எப்படி நான் என் கர்ப்பத்துல சுமந்தேன், நீ எப்படி இருந்தேன்னு சொன்ன உடனே பகவான் குழந்தை ஆயிட்டான், அவளுக்கு அதெல்லாம் மறைச்சுட்டான் அப்படின்னு துளசிதாசர் எழுதுறார். துளசிதாசர் தானா எழுதினா ஆச்சா, ஏதாவது பிரமாணம் வேணுமா அப்படின்னு பாத்ம புராணத்துல அப்படி இருக்கு. பாத்ம புராணத்தை பிரமாணமா கொண்டு துளசிதாசர் அப்படி எழுதுறார். வால்மீகி அப்படி எழுதல. பிறக்கும் பொழுதே குழந்தையாதான் பிறந்தார். கௌசல்யா சுசுபே தேனே புத்திரேன அமித தேஜசா யதா வரேன தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா அப்படிங்கிறார். கௌசல்யா அந்த குழந்தைய பெற்றெடுத்தவுடன் அவளும் சோபையோட விளங்கினாலாம். சுசுபே தேன புத்திரேன அமித தேஜசா யதா வரேன தேவானாம் அதிதி வஜ்ரபாணினா. இதுக்கு முன்னாடி அதிதி எப்படி வஜ்ரபாணியான ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அவள் எப்படி தேஜஸோட விளங்கினாலோ அது மாதிரி கௌசல்யா விளங்கினாள் அப்படின்னு வால்மீகி சொன்னார். இதுக்கு வியாக்கியானங்கள்லாம் என்ன சொல்வா அப்படின்னா, கஷ்யபருக்கும் அதிதிக்கும் யார் யார் பிறந்திருக்கான்னு பார்த்தா இந்திரன் பிறந்திருக்கார், சூரியன் பிறந்திருக்கார், வாமனர் பிறந்திருக்கார். வியாக்கியானத்துல எல்லாரும் வாமன அவதாரமும் விஷ்ணுவனுடைய அவதாரம் தானே, அது மாதிரி இந்திரனும் ரொம்ப போற்றத்தக்கவன் தானே. முதல் முதல்ல இந்திரன் பிறந்ததுனால கஷ்யபருக்கும் அதிதிக்கும் இந்திரன் எப்படி பிறந்தானோ, ஏன்னா இந்திரனுக்கு தான் கையில வஜ்ரபாணி. இங்க வஜ்ரபாணின்னு சொல்லிட்டதுனால கௌசல்யா சுசுபே தேன புத்திரேன அபித தேஜசா யதா வரேன தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. அதிதி எப்படி வஜ்ரபாணியான இந்திரனை பெற்றெடுத்து அத்தகைய ஒரு தேஜசுடன் சோபையுடன் விளங்கினாலோ அது மாதிரி கௌசல்யா விளங்கினா அப்படிங்கறத வியாக்கியானம் இருக்கு. சிஷி அண்ணா சொல்றார், பகவானுடைய அவதாரத்துக்கு சமமா பகவானுடைய அவதாரத்தை தான் சொல்லணுமே தவிர இந்திரனுடைய அவதாரத்தை சொல்லக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு இங்க எப்படி சொல்றாருனா, கச்சியப்பனும் அதித்தியும் வாமனனை எப்படி பெற்றெடுத்து சந்தோஷம் ஆனாலோ அதித்தி அப்படிங்கிறார். வாமனன் வஜ்ரபாணிங்கிறது எப்படி பொருந்தும் அப்படின்னா, வாமன பகவானுடைய கையில வஜ்ரரேகை இருக்கிறதுனாலே வஜ்ரபாணிங்கிறது பொருந்தும். கௌஷ